கல்வியின் துணை கொண்டு இந்த உலகத்தை பெண்கள் வெல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. ராயபுரத்தில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சிறப்பு விருந்தினராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கலந்து கொண்டார். விழாவில் 26 தகைசால் பள்ளிகள், 15 மாதிரி பள்ளிகளும் தொடங்கி வைக்கப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி அதிகரிக்கும் என்று கூறினார். மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை இலவசமாக கருதவில்லை என்றும் கடமையாகவே அரசு கருதுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பள்ளியுடன் படிப்பை நிறுத்திவிடும் பெண்ணுக்கு 1000 ரூபாய் கிடைப்பதால் கல்லூரிக்கு நுழைகிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாகும், படித்தவர் எண்ணிக்கை அதிகமாகும், அறிவுத்திறன் கூடும், திறமைசாலிகள் அதிகமாக உருவாகுவார்கள், பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தை திருமணங்கள் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுவார்கள், ஒவ்வொரு பெண்ணும் சொந்த காலில் நிற்பார்கள், யாருடைய தயவையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள், எதிர்பார்க்க வேண்டாம், எந்த கொடுமையும் இழிவையும் அவர்கள் சகித்துக் கொண்டு அடங்கி போக வேண்டாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். புதுமை பெண் திட்டம் நாட்டிற்கே முன்னோடியான புரட்சிகரமான திட்டம் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகழாரம் சூட்டினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தரமான கல்வி வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். All of us want our country to become number one country in the world. All of us want the country to become a developed country. But if 66% of our schools, of our children are getting rotten education in government schools, how can the country progress? We can make long speeches, we can make big speeches that we want the country to become a developed country, we want the country to become number one. But unless and until we start providing good education in government schools, as good as in private schools, I think the dream of becoming a developed country will always remain distant. விழாவை தொடர்ந்து கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இணைந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பார்வையிட்டார். நூலகத்தில் உள்ள வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்ட டெல்லி முதலமைச்சர் சுமார் 1 மணி நேரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தனது நேரத்தை செலவிட்டார்.